வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டை முடக்கும் வேலை நிறுத்தம், 1000 தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குதிப்பு. ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னரான நிலையை தெளிவுபடுத்திய பின்னரே கூட்டமைப்பு முடிவெடுக்கும், சுமந்திரன் தெரிவிப்பு. நம்பிக்கையில்லா பிரேரணையில் டெலோ கையொப்பப்படாது, கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு. ஜனாதிபதியை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாட்டை கொண்டு நடத்த முடியாது, பிரதமர் மஹிந்த கூறுகிறார். 23% பிரதிநிதித்துவத்துடன் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இல்லை, சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. வேலைநிறுத்த போராட்டத்திலிருந்து தமிழ் மக்கள் ஒதுங்கியிருப்பதே நல்லது, எம்.கே. சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு. அமெரிக்க டாலரின் மதிப்பு 500 ரூபாய் வரை அதிகரிக்கலாம், காபினி விஜயசிங்க எச்சரிக்கை. வர்த்தகமச்சின் செயலாளர் பதவி நீக்கம். பேரறிவாளனை நாங்கள் ஏன் விடுவிக்க கூடாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். போலாந்து பல்கோரியாவுக்கான மசகு எண்ணெய் எரிவாயு விநியோகத்தை நிறுத்தியது ரஷ்யா. இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக பென் ஸ்டோக் பதவியேற்கிறார். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து வரும் போராட்டங்களுக்கு ஆதரவாக பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 1000 தொழிற்சங்கங்கள் இன்று நாடளாவிய ரீதியாக பாரிய ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளன. ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் சுகாதார வங்கி, மின்சாரம், பெட்ரோலியம், கல்வி மற்றும் பல்வேறு தொழில்துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் பங்கேற்கின்றன. இந்த வேலை நிறுத்தத்தில் துறைமுகங்கள் மற்றும் ரயில்வேயை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்களும் இணைந்து கொள்கின்றன. எனினும் அத்தியாவசிய சேவைகள் அல்லது நோயாளிகளின் பராமரிப்புக்கு இடையூறு ஏற்படாது என்று தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு இணங்கி பதவி விலகாவிட்டால் மே 6 இந்த போராட்டத்தை முழு அடைப்பு போராட்டமாக மாற்றும் திட்டம் இருப்பதாகவும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. பொது, தனியார் மற்றும் பெருந்தோட்ட துறைகளைச் சேர்ந்த 1000 தொழிற்சங்கங்கள் இன்றைய வேலை நிறுத்த நடவடிக்கையில் பங்கேற்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஊழலற்ற அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கங்கள் இன்று மாலை கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பேரணியை ஆரம்பிக்க உள்ளன. இந்த போராட்டத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் போன்றவையும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதனிடையே குடிவரவு, குடியரவு திணைக்களம், ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஒருநாள் சேவைகளுக்கும் இந்த போராட்டத்தினால் எந்த பாதிப்பு ஏற்படாது என அரச நிர்வாக சேவைகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் வழமை போன்ற சேவையில் ஈடுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் டெலோ கையொப்பமிடாது என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். டெலோவின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திடுவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். எனினும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்களிக்கும் கட்சிகளுடன் கலந்துரையாடி அவர்களுடன் நிற்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு யாரேனும் எமது ஆதரவை நாடினால் இனவாதம், தமிழ் மக்களின் நில ஆக்கிரமிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பது உள்ளிட்ட விடயங்கள் குறித்து பேச்சு நடத்துவோம் என்றும் இந்த கவலைகள் எவராலும் கவனிக்கப்படவில்லை என்றும் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு நீதி வழங்குபவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் அவர் கூறினார். நம்பிக்கையில்லா பிரேரணை பற்றி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முடிவு செய்யவில்லை. நாங்கள் விரிவாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிக்க வேண்டாம் என்று முடிவு செய்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை தமிழர்களின் இக்கட்டான நிலைக்கு ஜனாதிபதியே முக்கிய காரணம் என்பதால் அவரை பதவி நீக்கம் செய்ய வாக்களிக்க உள்ளோம் என்றும் குறிப்பிட்ட கோவிந்தம் கருணாகரன் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு அவரும் தான் காரணம் என்றும் கூறினார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளவர்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் பின்னரான அடுத்த கட்ட நிலைமைகள் தொடர்பாக தெளிவுபடுத்திய பின்னரே அந்த பிரேரணை தொடர்பில் இறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்னமும் தீர்மானம் ஒன்றை எடுக்கவில்லை. இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு 2 தலைப்புகள் கூடி ஆராய்ந்து நம்பிக்கையில்லா பிரேரணை அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டவுடன் பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலகுவார்கள். அவ்வாறான தருணத்தில் உடனடியாக பிரிதொரும் பிரதமரை அமைச்சரவையையும் நியமிக்க வேண்டியிருக்கும். நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டவுடன் என்ன நடக்கும் என்பதை தெரியாமல் நாம் தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியாது. புதிதாக வரப்போகும் அரசாங்கம் தற்போது இருக்கும் அரசாங்கத்தினை விடவும் மோசமானதாக கூட அமையலாம்.
பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி வந்தவர்கள் நம்பிக்கையில்லாத பிரேரணைக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது மீண்டும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்த தலைமையிலேயே அமைச்சரவையிலும் இடம்பெறலாம். யாரை பொதுமக்கள் வீட்டுக்கு செல்லுமாறு புரட்சி செய்கின்றார்களோ அவருடைய தலைமையிலேயே மீண்டும் ஒரு அரசாங்கம் அமைவதற்கு நாம் துணை போக முடியாது. ஆகவே நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருபவர்கள் அது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளார்கள் என்ற விடயத்தினை தெளிவுபடுத்திய பின்னரே எமது இறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்படும் வேலைநிறுத்த போராட்டத்தில் இருந்து தமிழ் மக்கள் ஒதுங்கி இருப்பதே நல்லது என்று தெரிவிக்கப்படுகிறது. பொது வேலைநிறுத்த அழைப்பில் எங்களுடைய பிரதானமான எந்த கோரிக்கைகளும் இல்லை. ஆக குறைந்தது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட இல்லை. இதுபோன்ற கோரிக்கைகள் எதுவும் இல்லாமல் நாங்கள் இவர்களுடன் சேர்ந்து இழுபட்டு கொண்டு செல்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை. விலையேற்றத்தை பயன்படுத்தி வர்த்தக சமூகத்திலேயே ஒரு கணிசமான பகுதியினர் விலை அதிகரிப்பு பதுக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வர்த்தகர்கள் கடையடைப்பு செய்து போராட்டத்தில் பங்கேற்பதை விட பதுக்கள் விலையேற்றம் போன்றவற்றை தவிர்த்து கிடைக்கின்ற பொருட்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதே போராட்டத்திற்கான ஆதரவாக இருக்கும். வெறுமனே முழு அடைப்பின் மூலம் அழுத்தம் கொடுக்கப்பட்டு ராஜபக்சவினர் ஆட்சியை விட்டு போவதும் இல்லை. அதற்கு பின்னர் வருபவர்களும் எங்களுக்கு தூக்கி தரப்போகிறவர்களும் அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெறுமனே ஜனாதிபதியை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாட்டை நடாத்த முடியாது என்று பிரதமர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மகா சங்கத்தைச் சேர்ந்த பௌத்த பிக்குகளை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பிரச்சனைகளுக்கு இடைக்கால அரசாங்கம்தான் தீர்வு என கருதினால் பிரதமர் பதவியில் இருந்து விலக நான் தயாராகவே உள்ளேன். ஆனால் நான் உட்பட அரசாங்கம் பதவி விலகினால் அடுத்ததாக ஜார் பிரதமராக நியமிக்கப்படுவார். பிரதமர் பதவியை ஏற்க ஜாரேனும் ஒருவர் தயாராக உள்ளார் என்றால் அவர் ஜார் என்பதையும் அவரது வேலை திட்டம் என்ன என்பதையும் இப்போதே முன்வைக்க வேண்டும். இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் மகாநாயக்க தீரர்களின் எதிர்பார்ப்பு என்றால் மகாநாயக்க தீரர்களின் தலைமையில் சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்து புதிய வேலை திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். வெறுமனே ஜனாதிபதியை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாட்டை கொண்டு நடத்த முடியாது. பிரதமர் மற்றும் அமைச்சரவை இயங்கினால் மட்டுமே நாட்டினை மீட்க முடியும். இது குறித்தும் சிந்தித்து செயல்பட வேண்டுமெனவும் பிரதமர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வெறும் 23% பிரதிநிதித்துவத்துடன் நாட்டை பொறுப்பேற்க தான் தயாராக இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி நடத்தும் பேரணி நேற்று மாவனல்லையில் இருந்து ஆரம்பமான போது இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாஸ் இதனை தெரிவித்தார். பசில் ராஜபக்சவுடன் இணைந்து கொள்ளை கூட்டத்தில் உள்ள 70 பேருடன் எனக்கோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்திக்கோ எவ்வித ரகசிய ஒப்பந்தமும் கிடையாது. அரசாங்கத்திற்குள் காணப்படும் முரண்பாட்டை மறைக்க எம்மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அந்த கொள்ளை கூட்டத்துடன் இணையாததன் காரணமாகவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் பொறுப்பை ஏற்பதற்கு நாம் தயாராகவே உள்ளோம். ஆனால் அதனை மக்கள் ஆணையுடனே ஏற்போம். வெறும் 23% பொறுப்பை ஏற்க நான் தயாராக இல்லை. பெரும்பான்மையானோரின் விருப்பத்துடன் மக்கள் ஆணையுடன் நாடு எந்த நிலையிலும் இருந்தாலும் கூட பொறுப்பை ஏற்று அதனை மீள கட்டியெழுப்ப நாம் தயார். காளிமுகத்திடலில் தமது எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கும் இளைஞர்களின் போராட்டத்தினை அரசியல் மயப்படுத்தாது அவர்களின் போராட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் அமெரிக்க டாலரின் மதிப்பு 500 ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என முன்னாள் கணக்கு ஆய்வாளர் காமினி விஜயசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வது குறித்து கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய கடன் நிலை அரசாங்கம் தனது கடமைகளில் தவறி இருப்பதையே காட்டுகிறது. நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு புதிய வேலை திட்டம் அவசியம். நாடு பங்குரோத்து நிலையில் இருப்பதை அரசாங்கம் இப்போது உணர்ந்து கொள்வது மிகவும் அவசியமானது என்றும் காமினி விஜயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய மாற்று விகிதத்தின்படி நேற்று அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் மதிப்பு 350 ரூபாவாக வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக அமைச்சின் செயலாளர் JMP ஜெயவர்தன உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வர்த்தக அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய JMP ஜெயவர்தன பல நிறுவனங்களின் தலைவராகவும் மேலும் பல நிறுவனங்களின் பணிப்பாளர் சபை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். ஜெயவர்தனவை செயலாளர் பதவியிலிருந்து நீக்குமாறு முன்னாள் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வர்த்தக அமைச்சின் புதிய செயலாளராக நீல் பண்டார ஹபுகின்ன நியமிக்கப்பட்டுள்ளார்.